யதிசேகர மத்தியமாம் அஸ்ம்குருசமாரம்பாம் வல்லப லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குரு பராம் ஆழ்வார்கள் வாழி வாழியருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜென்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதூதிராத்தரக் ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே பரஸ்மின் ஷேமுஷி ரூபா ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரம் அதில்ல அருளப்பெற்ற ஆழ்வார்களாலே அருளப்பெற்றவர்களான ஆச்சாரியர்கள் அந்த ஆழ்வார்களுடைய திருவுள்ள அடியொற்றி அற்புதமான சமஸ்கிருத ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார்கள் அதிலே முந்துர முன்னம் யமுனாச்சாரியர் என்கிற ஆள வந்தார் அவர் மிக அற்புதமாக ஸ்தோத்திர ரத்னம் என்கின்ற ஒரு கிரந்தத்தை அது ஒரு ஸ்தோத்திர அது அருளி செய்திருக்கிறார் அந்த ஸ்தோத்திர ரத்தனத்திலே எம்பெருமானுடைய பெருமைகள் அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் அவனுடைய திருமேனி அழகு இவற்றையெல்லாம் மிகவும் விஷதமாக அனுபவித்து கொண்டு வருகிறார் அப்படி அனுபவித்து கொண்டு வருகிறவர் நடுவிலே பரமபதத்தில் எழுந்து விழுக்கின்ற எம்பெருமானை எப்பொழுது தாம் கூட பெறுவோம் எப்பொழுது அவனோடு சேரப்பெறுவோம் என்கிற தம்முடைய வேட்கையை வெளியிடும் வண்ணமாக ஒரு பத்து பதினைந்து ஸ்லோகங்களாலே தொடர்ந்து அந்த எம்பெருமானை வர்ணித்து கொண்டு வருகிறார் அந்த எம்பெருமானுடைய திருவாபுரனைச் சேர்த்தி அவன் அணிந்திருக்கின்ற திருப்பீதாம்பரத்தனுடைய அழகு அவனுடைய திவ்யாயுதங்களினுடைய அழகு அவனுடைய திருமேனியினுடைய அழகு இவற்றையெல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தவர் ஸ்தோத்திர ரத்தத்திலே முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஆகிய இரண்டு ஸ்லோகங்களிலே அந்த எம்பெருமான் உடைய பிராட்டியான ஸ்ரீமகாலுமி அவளோடு அவன் சேர்ந்திருக்கிற அந்த அனுபவத்தையும் இரண்டு ஸ்லோகங்களிலே அனுபவித்தார் அதற்கு பிறகு முப்பத்து ஒன்பதாவது ஸ்லோகத்திலே அந்த பிராட்டியோடு அவன் ஆதிசேஷனிலே வீற்றிருக்கின்ற நிலை தயா அனந்த போகினி என்று அவன் அந்த ஆதிசேஷனிலே அவன் இருக்கின்ற அந்த நிலையினை வர்ணித்தார் அதற்கு பிறகு நாற்பதாவது ஸ்லோகத்திலே அந்த ஆதிசேஷனானவன் எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட எல்லாம் செய்கிறான் என்று நீவாச செய்யா ஆசன உபதான வர்ஷாத்தப வாரணாதிபி என்று அவன் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் அத்தனையும் விவரித்தார் உடனே அந்த ஆதிஜேஷனைப் போலவே எதிரிலே நின்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுபவனான கருடாழ்வானை பற்றி தெரிவித்தார் அது நாற்பத்து ஓராவது ஸ்லோகத்திலே தாசகா வாகனம் ஆசனம் துவஜகா என்று அவனை பற்றி தெரிவித்தார் அதற்கு பிறகு நாற்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்திலே நிர்வகணம் அதாவது உலகத்தையெல்லாம் நிர்வகிக்கின்ற பொறுப்பு அனைத்தையும் சேனை முதன்மையார் என்கிற விஸ்வக்சேனரிடத்திலே எம்பெருமான் கொடுத்திருக்கிறான் அல்லவா அதை பற்றி ஒரு ஸ்லோகம் அந்த சேன முதலியாரை பற்றி மிக அற்புதமாக ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்தார் துவதிய புக்தோஜித சேஷபோஜினா என்று தொடங்கி அது நாற்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் அதற்கு அடுத்தபடியாக நாற்பத்து மூன்றாவது ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட நித்தியசூரிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்று எம்பெருமானுக்கு எல்லாம் சச்சிவைஹி யதோச்சிதம் என்று அத்தனை பேரும் மந்திரிமார்கள் போலே எம்பெருமானுக்கு அந்த நித்தியசூரிகள் அவர்கள் அவர்கள் அத்தாக்கிலே கிளேசமலை ஸ்வபாவதா என்று இயற்கையாகவே எந்தவிதமான குற்றங்களும் இல்லாதவர்களான நித்திய சூரிகளோடு எம்பெருமான் கூடியிருக்கிற இருப்பு என்று அதை அனுபவித்தார் அதற்கு அடுத்தபடியாக மறுபடியும் இப்பொழுது நாற்பத்து நான்காவது ஸ்லோகத்திலே பெரிய பிராட்டியாருக்கு எம்பெருமான் கொடுக்கக்கூடிய பேர்கள் அதாவது கீழே நித்தியசூரிகளை சொன்னார் அல்லவா அனந்தன் கருடன் விஷ்வக்சேனன் இன்னும் உள்ள நித்தியசூரிகள் என்று சொன்னவர் அந்த நித்தியசூரிகளிலே ஒருத்தியாய் ஆனால் அதே சமயத்திலே இந்த நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவியாய் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பிராட்டி அந்த பிராட்டியோடு கூடியிருக்கிற எம்பெருமான் அந்த பிராட்டிக்கு எவ்விதமான மகிழ்ச்சிகளை அழிக்கிறான் எப்படி அவளை சந்தோஷப்படுத்துகிறான் என்கிறதை இந்த நாற்பத்து நான்காவது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் ஸ்தோத்திர ரத்னத்திலே அபூர்வநானாரசாவனிர் பிரபத்தயா முக்தவிதக் தலீலையா பராதி காலயா பிரகர்ஷயந்தம் மகிஷி மகாபுஜம் எம்பெருமான் இந்த பிராட்டியை நன்றாக சந்தோஷிக்கும்படி செய்கிறானாம் அது எப்படிப்பட்ட சந்தோஷம் அவளுக்கு ஏற்படுகிறது என்னால் அபூர்வ நானாரசபாவ நிர்பரா அபூர்வமாய் இதற்கு முன்னர் இப்படி அனுபவித்தோம் என்றே நினைக்காதபடிக்கு அவள் அனுபவிக்கிற ஒவ்வொரு க்ஷணந்தோறும் அவளுக்கு எப்படி இருக்கும் என்னால் அப்பொழுதுக்கு அப்பொழுது என் ஆறாவமுதம் என்று சொல்லும்படியாக அபூர்வமாய் இருக்கும் என்கிற ஒரு விஷயம் நாம் ஏற்கனவே அனுபவித்தது மறுபடியும் நமக்கு கிடைத்தால் என்ன தோன்றும் ஆ இது என்ன ஏற்கனவே அனுபவித்ததுதானே ஏற்கனவே பார்த்தது தானே ஏற்கனவே உண்டது தானே என்று அப்படி ஒரு அழுப்பு தட்டிவிடும் ஆனால் எம்பெருமான் பிராட்டியை மகிழ்விக்கிற பொழுது அவளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தம் அது எப்படி இருக்கிறது இதற்கு முன்னர் இப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவித்ததே இல்லை என்று சொல்லும்படியாக அப்படி அவளை மகிழ்விக்கிறான் அதுதான் அபூர்வம் என்கிற சப்தத்தாலே சொல்லப்படுகிறது அதற்கு மேலே நானாரச பாவ நிர்பராய என்கிறார் பலவிதமான ரசங்கள் ஒரு ரசம் அல்ல எத்தனை ரசங்கள் உண்டோ அந்த சுவைகள் உண்டோ அத்தனை விதமான சுவைகளும் அதில் கிடைக்கும்படியாக அப்படி நானா ரசங்களோடு பொதிந்து கிடக்கிறதாம் அது என்று சொன்னார் அப்படி பிரபத்தையா அதனாலே சேர்ந்திருக்கிற என்று சொன்னார் அப்புறம் முக்த விதக்தலீலையா என்றாலன்னா மிகவும் அழகான விளையாட்டுக்கள் முக்த விதக்த முக்தன மிக அழகிய என்று பொருள் சாதாரணமாக முக்த என்றால் மிகவும் இளமையான என்று ஒரு பொருள் உண்டு இங்கே அந்த பிராட்டியோடு அவன் கூடியிருக்கிற காலத்தில் அவளுக்கு ஒவ்வொரு கணத்திலேயும் ஏற்படுகிற ஆனந்தம் அது இப்படிப்பட்ட அழகான ஆனந்தமாயிருக்கிறது அதற்கு மேலே இன்னொரு விசேஷம் சொல்லுகிறார் அதற்கு கணானுவது க்ஷிப்த பராதிகாலையா பரம் என்று ஒரு காலம் சொல்லப்படுகிறது அதாவது பிரம்மாவனுடைய ஒரு ஆயுட்காலத்திற்கு பரம் என்று பெயர் உண்டான் இப்போ நம்முடைய காலத்திலே நாம் என்ன சொல்லுகிறோம் இத்தனை நா மணித்துளிகள் சேர்ந்தால் ஒரு மணிக்காலம் இத்தனை வினாடிகள் சேர்ந்தால் ஒரு மணிக்காலம் இத்தனை மணிக்காலம் சேர்ந்தால் ஒரு நாள் இத்தனை நாள்கள் சேர்ந்தால் ஒரு வாரம் ஒரு மாதம் என்று சொல்லுகிறோம் இத்தனை மாதங்கள் சேர்ந்தால் ஒரு வருடம் என்று இப்படி நாம் அந்த மணித்துள்கள் வினாடி அதே போல் நிமிடம் நாள் என்று மணி நாள் என்று இப்படி நாம் கணக்கு பண்ணுகிறோமே இதில் பிரம்மாவனுடைய ஆயுள் என்கிறது அது புராணங்களிலே மிக விரிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நம்முடைய கணக்கிலே நாம் எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் இந்த நான்கு யுகங்கள் சொல்லப்படுகின்றன அல்லவா கிருத்த திரேத துவாபர கலியுக என்று நான்கு யுகங்கள் இந்த நான்கு யுகங்களும் சேர்ந்தால் நம்முடைய கணக்கிலே அது நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபதாயிரம் வருடங்கள் என்று கணக்கு வருகிறது என்று நினைவு இது நான்கு யுகங்கள் சேர்ந்தால் இந்த மாதிரி ஆயிரம் நான்கு யுகங்கள் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் அதுபோல் இன்னொரு ஆயிரம் நான்கு யுகங்கள் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு இரவு அதுபோல அவனுக்கு முன்னூற்று அறுபது நாள்கள் ஒரு ஆண்டு அதுபோல் அவனுக்கு நூறு வருடம் என்று சொல்லுகிறார்கள் இதே கணக்கு போட்டால் அது எத்தனையோ லட்சம் கோடி வருஷங்கள் வரும் அது அந்த முழு ஆயுள் காலத்திற்கும் என்ன பேருனா பரம் என்று பெயர் அந்த ஆயுள் காலத்திற்கு பேரே பரம் அதிலே பாதிக்கு பரார்த்தம் என்று பெயர் இப்பொழுது இருக்கிற பிரம்மாவினுடைய காலத்தை நாங்கள் சொல்கிற பொழுது நாம் என்ன சொல்கிறோம் த்விதீய பரார்த்தே என்று பிரம்மா ஐம்பது ஆண்டுகளே முடித்து விட்டான் இப்பொழுது இருக்கிற பிரம்மா இந்த ரெண்டாவது ஐம்பது ஆண்டுகளிலே இருக்கிறானவன் என்கிறதத்தான் பரார்த்தம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார் ஆள வந்தார் என்னால் அந்த எம்பெருமானோடு கூடி அந்த பிராட்டியானவள் அனுபவிக்கிற அனுபவம் அது எப்படி ஆகிறது என்று கேட்டால் பராதி காலமும் கூட பரம் முதலான காலங்களும் கூட கண அணுவது கிப்தம் ஒரு நொடி நொடிப்பொழுதிலே கழிந்து விட்டது போலே இருக்கிறது ஆயிரம் ஆயிரக்கணக்கான கோட்டிக்கணக்கான காலங்கள் பிரம்மாவனுடைய பரம் என்று சொல்லப்படுகின்ற காலமும் கூட இந்த அனுபவத்தினுடைய மகிழ்ச்சியாலே ஒரு நொடி பொழுது போலே கழிந்து விடுகிறது என்கிறார் இது உலகத்திலே கூட இயற்கை தான் ஒருதனுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருந்து அதையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிற காலத்தில் அந்த காலம் எப்படி ஓடுகிறது என்றே தெரியாது அதற்குள்ளே முடிந்து விட்டதா என்று சொல்லும்படியாக இருக்கும் நன்றாக ஆனந்தமாக தூங்குகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தூங்கினவன் இரவு எட்டு மணிக்கு சயனிக்க ஆரம்பித்தான் தூங்க ஆரம்பித்தான் காலை எட்டு மணிக்குத்தான் அவனை எழுப்பினார்கள் ஆனால் அதற்குள்ளே எட்டு மணி ஆகிவிட்டதா என்று ஒரு நொடி பொழுத போல அவனுக்கு தோன்றுகிறது அது ஆனந்தத்தினுடைய கார காரணத்தினாலே இதே அவன் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் ஒரு மணி காலம் என்பது செல்வது கூட அவனுக்கு ஒரு நாள் போலே ஒரு ஊழிக் காலம் போலே அது இங்கே பிராட்டியானவள் எம்பெருமானோடு கூடியிருக்கிற காலத்திலே ஆனந்தத்தை மட்டுமே அனுபவிப்பளா இருக்கிறபடியினாலே அது எப்படி ஆகிறது பிராட்டிக்கு என்னால் பரம் என்று சொல்லப்படுகின்ற காலமும் கூட கணானுபத்து கஷிப்தம் என்று ஒரு கணகாலம் போலே கழிந்து விடுகிறது என்று சொல்லுகிறார் துக்கத்திலே இருந்தால் அது ஒரு பகல் ஆயிரம் மூழியாலோ என்று அப்படி ஒரு பகலானது ஆயிரம் மூழ்காலம் போலே தோணுமாம் ஆனால் மகிழ்ச்சியில் இருக்கிற பொழுது ஆயிரம் மூழ்காலமும் ஒரு நொடி பொழுதிலே கழிந்து விட்டார் போலே அப்படி தோன்றுமாம் அப்படி இந்த இடத்திலே பிராட்டிக்கு எம்பெருமான் கொடுக்கின்ற அந்த சந்தோஷமானது பிராட்டி எம்பெருமானோடு கூடியிருக்கிற காலத்திலே பெறுகின்ற சந்தோஷமானது அது எப்படி கழிகிறது என்றால் காலமும் கூட க்ஷணம் போலே கழிந்து விடுகிறது என்று அது இன்னொரு விஷயம் சொன்னார் அதற்கு மேலே அப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் பிராட்டியை பிரகர்ஷயந்தம் மகிழ்விக்கின்றவனாய் மகாபுஜம் என்றார் மகாபுஜம் என்றால் பெரிய திருத்தோள்களை உடையவன் என்ற அர்த்தம் அது எதற்காக அங்கே திருத்தோளை சொன்னார் அந்த திருத்தோளினாலே தான் அவளை அப்படி மகிழ்விக்கிறான் ரட்சிக்கிறான் அவளை அணைத்து கொள்ளுகிறான் என்று சொல்லலாம் அவளுக்கு இருக்கிறான் என்று சொல்லலாம் திருத்தோள்கள் என்று சொன்னால் அது எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய தோள்கள் அது வால்மீகி ஸ்ரீராமாயணத்தில் ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது பிராட்டி சீதா பிராட்டியோடு ராமபிரான் கானகத்திற்கு எழுந்தொழுகிறான் அப்படி எழுந்தொழுகிற காலத்தில் வழியிலே முதன் முதலாக சீதா பிராட்டி பல அரிய மிருகங்களையெல்லாம் காட்டிலே பார்த்தாலாம் இதுவரை அவள் அரண்மனையிலேயே இருந்தபடியினாலே அப்படிப்பட்ட மிருகங்களையெல்லாம் அவள் பார்த்ததே கிடையாது ஆனால் அப்பொழுதுதான் முதன் முதலாக பார்க்கிறாள் பார்க்கிற பொழுது அவள் இந்த துஷ்ட மிருகங்களையெல்லாம் பார்த்தால் பயப்பட வேண்டுமே என்று கேட்டால் பயப்படவே இல்லை பின் சந்தோஷப்பட்டாள் என்ன என்ன எப்படி அவளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது வால்மீகி மகரிஷி மிக ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் எப்படி தெரிவிக்கிறார் என்றால் அவள் சொன்னார் கஜம் வா சிம்பம் வா யாக்ரம் வா பி வராணனா நாகாரைத்தி சந்திராசம் பாகூ ராமசிய சம்சிருதா கஜம்பா யானையை பார்த்தாள் சிம்மம்பா சிங்கத்தை பார்த்தாள் வியாக்கிரம்பா என்று புலிகளை பார்த்தாள் ஆனால் நாகாரைத்தி சந்திராசம் ஒருபொழுதும் அவள் பய பயத்தை அடையவே இல்லை எதனாலே என்று கேட்டால் பாகூ ராமசிய சம்சிருதா இந்த ராமனுடைய திருத்தோளை அண்டை கொண்ட பலத்தாலே ராமனுடைய திருத்தோளுக்கு உள்ளே இருந்தபடியினாலே நம்ம யாரும் எதுவும் விட முடியாது என்ற மகிழ்ச்சியோடு அந்த மிருகங்களை எல்லாம் கூட மிகவும் சந்தோஷமாக பார்த்தாள் என்று இப்படி அந்த இடத்திலே தெரிவிக்கிற ஆகையினாலே அந்த கணவனுடைய தோளுக்கு கீழே இருக்கிற பொழுது யாராலும் நமக்கு ஆபத்து வராது என்று மகிழ்ச்சியோடு அந்த சீதா பிராட்டி இருந்தாள் என்று சொல்லுகிறாளே அதே கருத்தை இங்கே நாம் வைத்து பார்க்கலாம் என்ன சொல்றேன்னா மகாபுஜம் பெரிய திருத்தோள்களை உடையவனான அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ணுகிறான் பிரகர்ஷயன் தம் தன்னுடைய பிராட்டியை மகிழ்விக்கிறான் அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா ஒரு பகல் அதாவது ஊழிக் காலமும் கூட அவளுக்கு ஒரு கணம் போலே கழிந்து விடுகிறதாம் அவ்வளவு ஆனந்தம் அதற்கு மேலே அந்த ஆனந்தமானது அவனுடைய சேட்டிதங்கள் செயல்கள் முக்த விதக்த லீலையா என்று மிகவும் அழகான செயல்களாக அது அமைந்திருக்கிறது அது அபூர்வ நானாரச பாவ நிர்பர என்று இதற்கு முன்னர் அனுபவித்திராதது போல் இருக்கக்கூடிய பலவிதமான சுவைகளோடு கூடியதாக அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அந்த பிராட்டிக்கு அழித்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான் அப்படி அழித்து கொண்டிருக்கிற எம்பெருமானை நான் எப்பொழுது சேவிக்கப் போகிறேன் என்று மேலே அது நாற்பத்து ஓராவது ஆறாவது ஸ்லோகத்திலே ஆறாவது ஸ்லோகத்திலே தான் அது போய் முடியப் போகிறது அப்படியாக இங்கு என்ன சொல்கிறார் அந்த பிராட்டியை கீழே முப்பத்தேழு முப்பத்தெட்டு ஸ்லோகத்திலே எம்பெருமானோடு பிராட்டி கூடியிருக்கிற நிலை அது வர்ணிக்கப்பட்டது ஆனால் இங்கே இந்த ஸ்லோகத்திலே பிராட்டியோடு கூடி இருக்கிற எம்பெருமான் அவளுக்கு எப்படியே மகிழ்ச்சியை ஊட்டுகிறான் என்கின்ற அந்த விஷயமானது இங்கே தெரிவிக்கப்பட்டது என்று நாம் இப்படி பார்க்கிறோம் இன்னும் இதே அனுபவம் ஆளவந்தார்க்கு மேலும் தொடர்கிறது தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தி நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர திரு முனிமான் சவாசினே